இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுத்தியிலும் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. சுத்தியிலும் என்ன சுத்தி நிறைய பிராப்ளங்கள் இருக்கு. அதுல இருந்து என்ன நான் கொஞ்சம் விடுபட்டு மனசுல எனக்கு நிம்மதி இருக்கணும் சார். அது அந்த சுத்தி இருக்கக்கூடிய குழப்பங்கள்ல இருந்து எனக்கு ஒரு மன தெளிவு உண்டாகணும். மனதுல ஒரு நிம்மதி இருக்கணும். இதுக்காக நான் என்ன பண்றது? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம். நீங்க பார்த்துட்டீங்களா நம்ம யாரு கூட சேர்றோமோ யாரு கூட பேசுறோமோ கொஞ்ச நாள் பழகினோம்னா அவா மாதிரியே நம்மும் பேசுவோம் அவா மாதிரியே நம்மளும் செயல்படுவோம் பார்த்திருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம யாரு கூட பேசுறோமோ அதற்கு தகுந்தாப்புல நம்ம மாறுவோம் இதுல எந்த சந்தேகமும் கிடையாது இல்லையா நீங்க பாருங்க கிருஷ்ணரை பாருங்க ரொம்ப அழகா சின்ன குழந்தையா விளையாண்டுண்டு அதே சமயத்துல பார்த்துட்டீங்களா புல்லாங்குழலோட அவர் எவ்வளவு ஆனந்தமயமா இருக்கார் அவருக்கு ஒரே ஒரு கவலை தான் இருக்காமா என்ன கவலை அப்படினு பார்த்தா அந்த பக்தர்களுடைய கவலைன்னு சொல்வாங்க ஏனா பக்த பிரிய கிருஷ்ண பரமாத்மா இல்லையா ஆக இன்றைய தினத்துல உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கிருஷ்ணருடைய அந்த குழந்தையில இருந்து அவர் அந்த புல்லாங்குழலோட நிக்கிற காட்சி வரைக்கும் அப்படியே மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்க கண்கள் இரண்டுலயும் தண்ணி வரும் ஏன்னா பக்தியில நம்மளை விட சிறந்தது யார் இருக்கா அந்த மாதிரி மனசார வேண்டிண்டு கிருஷ்ணா 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 கோபாலா 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 நந்தகுமாரா நந்தகுமாரா நந்தகுமாரான்னு நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கலாம் ஒரு சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மனசுக்கு ஆறுதல் தரும் இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுடைய பாட்டி அல்லது தாத்தா எந்திரிக்கும்போது ராம ராமன்னு சொல்லி எழுந்திருப்பா முருகா முருகான்னு சொல்லி எழுந்திருப்பா உட்காந்து எவ்வளோ துக்கத்தில் ஒரு பெரிய பெருமூச்சு விட்டு முருகா அப்படின்னு யோசிக்கிறவா எத்தனையோ பேர் இருப்பா ஏன் நீங்களும் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி நம்மளுடைய பெரியவங்க ஏன் எங்கள் வீட்டில் நடந்திருக்க என் தாத்தா அப்படி பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த மாதிரி எத்தனையோ நபர்கள் இதை நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்க சொல்லுவீங்க இல்லையா அதுதான் இந்த நாமத்தை நீங்கள் சொல்லி பாருங்க நீங்கள் உட்கார்ந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அன்னைக்கு டே ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக புதியுகத்தில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் சரி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய மகேஷே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி